बैक टू ரோடியோ ரைடர்। सो நம்ம இன்னைக்கு Citroën கார் ஷோரூம்க்கு வந்திருக்கோம்। இது கரெக்ட்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மவுண்ட் ரோட்ல இருக்கு। எக்ஸாக்ட் லொகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன்। சோ இது एक्चुअली இது மேல போட்டுருக்கு வந்து பிரான்ஸ் லாங்குவேஜ்ல போட்டுருக்காங்க। சோ நம்ம வாங்க ஷோரூம்க்குள்ள போயிட்டு அது மீனிங் என்னன்னு கேட்கலாம்। ட்ரீட் பண்ணுறாங்க உண்மையாலே। ஸோ வந்து காரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்டீரியரை போய் பார்ப்போம்। ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து ஷோரூம்குள்ளே வந்தாச்சு। ஸோ இதுக்கு மீனிங் என்னன்ட்டு நம்ம சஞ்சய் சார் கிட்ட கேட்போம்। ஸோ இவர் வந்து ப்ராடக்ட் எக்ஸ்பர்ட்। ஸோ இவர் தான் நம்ம காரை பற்றி இப்போ வந்து சொல்ல போகிறாரு। ஹாய் சார்। ஹலோ சார், ஆக்சுவலாக இதோட மீனிங் லாமேசான் சிட்ரான்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆக்சுவலி கால் தி ஹவுஸ் ஆஃப் சிட்ரான்। ஸோ ஃப்ரெண்ட்ஸ் டவுனில் வந்து லாமேசான்னா தி ஹவுஸ் ஆஃப் சிட்ரான்ற மாதிரி। ஸோ வி ஆர் வெல்கமிங் யூ டு த ஹவுஸ் ஆஃப் சிட்ரான்। இது வந்து ஒரு ஒரு புது கைண்ட் ஆஃப் அப்ரோச் டு த இந்தியன் மார்க்கெட்। ஒரு ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஃபெசிலிட்டி இது। பிளஸ் ஈவன் யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ஸில் கூட ஒன்றும் இது கொண்டு வரல ஆக்சுவலி। ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் தேர் இன்ட்ரடியூசிங் இட் டு இந்தியா। சார் இந்த கார் வந்து என்ன செக்மெண்ட் சார்? இது வந்து நமக்கு ஒரு ஃபுல் சைஸ் எஸ்யூவி வரும் ஆக்சுவலி। 5 சீட் எஸ்யூவி வரும்। ஸோ பேசிக்லி வந்து கேட்பாங்க வண்டி ரொம்ப லென்த்தாக இருக்குன்னு, பட் இட்ஸ் அ ப்ராப்பர் எஸ்யூவி, ப்ரீமியம் எஸ்யூவின்னு சொல்லலாம்। ஒரு சொல்லலாம் இட்ஸ் 5 சீட் தான், பட் ஒரு எஸ்யூவியில் என்னென்ன தேவை ஒன் ஆஃப் த பேசிக் நீட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கில் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலி। மற்ற கார் அந்த கார் வந்து இந்த பெட்டராக இருக்கிறது சொல்லுங்கள்। ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்லுவேன்னா வண்டியோட சஸ்பென்ஷன்ஸ், ஏன்னா நம்ம இந்தியன் ரோட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான சஸ்பென்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம எந்த டெரைனில் வேணாலும் ஓட்டலாம்। ஸோ இதில் வந்து அவங்க கொடுத்துருக்கிற சஸ்பென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொக்ரெசிவ் ஹைட்ராலிக் குஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க। ஸோ அது வந்து இட்ஸ் அ நியூ கான்செப்ட் ஓவரால் டு இந்தியா। ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் வந்து எந்த காருமே இதில் கிடையாது। இந்த கார் தான் ஃபஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்காங்க। அந்த டெக்னாலஜி எல்லாமே இந்த காரில் தான் வந்திருக்கு। என்ன இதில் இஷ்யூ பார்த்தீங்கன்னா லைக் ரஃப் ரோட்ஸில் போகும்போது யூஸ்வலி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரே ஒரு ஸ்ப்ரிங், ஆயில் ஸ்ப்ரிங், McPherson ஸ்ட்ரட் பண்ணுவாங்க, அது மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க। பட் இதில் வந்து அந்த ஸ்ப்ரிங்கோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ராலிக் சிலிண்டரும் இருக்கும் உங்களுக்கு। ஸோ வந்து ரஃப் ரோட்ஸில் போகும்போது உங்களுக்கு அந்த வைப்ரேஷன்ஸோ அந்த ஒரு ஜர்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமலாக இருக்கும்। நம்ம வந்து ரொம்ப இப்போ ஒரு ரெகுலர் காரில் போகிறதுக்கும் இல்லை போகிறதுக்கும் ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும்। அந்த வாப்ளிங் ஆகட்டும், இல்லை ஹை ஸ்பீடில் வந்து டேர்ன் பண்ணும்போது அந்த ஸ்டெபிலிட்டி, ஸோ எவ்ரிதிங் வந்து இதில் யூ கேன் லைக் ஃபீல் த டிஃப்ரென்ஸ்। ஏதாவது ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் கார் போனாலும் கூட த ரைட் குவாலிட்டி அண்ட் கம்ஃபர்ட் இந்த சஸ்பென்ஷன் தட் ஆஃபர்ஸ் வந்து நோ கார் கேன் ப்ரொவைடட் ஐ குட் சே। சார் அதே மாதிரி வந்துட்டு கேபின்குள்ள வந்து எந்த ஒரு அவுட் நாய்ஸும் கேட்காது। ஸோ விண்டோ கூட ஏதோ ஒரு ஆமாம் டபுள் லேமினேட்டட் டோர்ஸ் அண்ட் விண்டோ பேனல்ஸ் சொல்லுவாங்க। ஸோ அதோட எக்ஸாக்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா குப்பூனிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க, சிட்ரான் டேர்ம்ஸ் சொல்லுவாங்க। பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டோர்ஸ் அண்ட் விண்டோ பேனல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் யூஸ்வலி பார்த்தீங்கன்னா ரப்பர் மவுண்ட், சிங்கிள் மவுண்டிங் இருப்பாங்க, இதில் டபுள் மவுண்டிங் இருக்கும்। ப்ளஸ் அதே மாதிரி வந்து இப்போ நம்ம வந்து விண்டோஸோ அதே மாதிரி விண்ட்ஷீல்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் லேயரில் இருக்கும்। ஸோ அதனால நமக்கு என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நல்ல இன்சுலேஷன் இருக்கும் வெஹிக்கிள்। ஒரு டீசல் இன்ஜின் யூஸ்வலி ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வைப்ரேஷனோட ஸ்டார்ட் ஆகும், ஆஃப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வைப்ரேஷனோட இருக்கும்। அந்த வைப்ரேஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப அவாய்டட், ரொம்ப மைல்டாக இருக்கும், ரொம்ப மைல்டாக। ஒரு நார்மலி ஒரு டிராஃபிக்கில் நம்ம போயிட்டுருக்கும் போது ஒரு மைல்டான மியூசிக்கு கொஞ்சம் ஏசி ஓடிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டீசலோட அந்த நாய்ஸை நமக்கு கேட்காது, ஒரு பெட்ரோல் இன்ஜின் மாதிரி தான் நமக்கு ரன் ஆகிட்டு இருக்கும் ஆக்சுவலி। ஸோ அதனால் போகும்போது ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ட்ரைவ், ஒரு மவுண்ட் ரோட் டிராஃபிக்கில் கார் ஓட்டும் போது பார்த்திங்கன்னா அந்த காரோட அந்த நாய்ஸ் வந்து ஒரு டென்ஸ்டாக நம்ம இப்போ ஆஃபீஸ் போவோம், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைலண்ட்டாக இருக்கும், ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு ட்ரைவ் போகலாம் ஆக்சுவலி। அதே மாதிரி வந்துட்டு பேசஞ்சர் சீட்டு கூட சொல்லியிருக்காங்க இண்டிவிஜுவலாக வந்து சீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்। ஆமாம், ஸோ ஒரு எஸ்யூவி நீங்கள் யூஸ்வலாக போகிறீங்கன்னா யூஸ்வலி வந்து சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு ஆம்ரெஸ்ட் உங்களுக்கு வரும், ஒரு ஆம்ரெஸ்ட்। பட் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து இதோட பேஸ் லைனே பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் தான், அந்த காரோட கம்ஃபர்ட் ரொம்ப ஒரு ஆஃப் ரோடிங்கோ இல்லை வந்து ஒரு ரொம்ப ரகடான எஸ்யூவி அப்படிலாம் கிடையாது, ஒரு சாஃப்ட் டச்। நீங்கள் வண்டியோட ஃபுல் இதுவே பார்த்தீங்கன்னாலுமே ஒரு கர்வி டிசைனில் இருக்கும், ஒரு அட்ராக்டிவாக இருக்கும்। அதே மாதிரி தான் சீட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு சீட்லையுமே பார்த்தீங்கன்னா 3 லேயர் ஆஃப் ஃபோம்ஸ் இருக்கும்। ஸோ உட்காரும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு குஷனிங் எஃபெக்ட் இருக்கும், நல்லா ஒரு உட்காந்து ஒரு ரிலாக்ஸ்டாக ஒரு ட்ரைவ் போகலாம்। 3 இண்டிவிஜுவல் சீட் எதுக்காகனா 3 பேசஞ்சர்ஸுமே எந்த ஒரு கம்ஃபர்ட்டாக உட்காந்து போகலாம்। சென்ட்ரல் அந்த ஆம்ரெஸ்ட் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி முதுகில் நமக்கு அந்த ஒரு கம்ஃபர்ட் இருக்காது। அதே மாதிரி சென்ட்ரலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் பெட் மாதிரி தான் இருக்கும்। ஸோ நம்ம நல்லா கால் வச்சு நம்ம தரணும் போகலாம்। இந்த மூணு சீட்டுமே பார்த்தீங்கன்னா ஃபோல்ட் பண்ணலாம், ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொண்டு வரலாம், கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் பண்ணி ஃப்ளாட் பெட் மாதிரி கூட ஆக்கிக்கலாம். ஆக்சுவலி டூரிங்க்கு பர்பஸ்க்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். இப்போ சப்போஸ் இன்கேஸ் வந்து நீங்கள் ஒரு ஃபேமிலி ஆஃப் 3 இருந்தாலும் கூட குழந்தைங்களை ஏதாவது ஒரு சீட்டில் வச்சுட்டு மற்ற சீட்ஸை ஃபோல்ட் பண்ணிவிட்டு அங்கே எக்ஸ்ட்ரா லக்கேஜஸ் கூட வச்சுக்கலாம். பூட் கெப்பாசிட்டி இதில் வந்து ஒரு செடான் விட ஆக்சுவலி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது வந்து ஒரு 580 liters கெப்பாசிட்டி உள்ள ஒரு பூட். 580. ஸோ 3 சீட்ஸுமே நீங்கள் ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து 1630 liters பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது இதில் வந்து நீங்கள் இன்னொன்று கவனிச்சிங்கன்னா ஸ்பேர் வீலும் பார்த்தீங்கன்னா சேம் அலாய் வீல்ஸ் தான் இருக்கும். அந்த ஸ்பேஸ் சேவர் டயர்ஸ்ன்றதுல இல்லை கிடையாது. ஸோ ஒரு ஹை வீலில் போகிறீங்க, சடன்லி உங்கள் கார் ஒரு பஞ்சர் ஆகிடுச்சுன்ற பட்சத்தில் ரெகுலர் கார்ஸ் நான் சொல்கிறேன் போகும்போது பார்த்தீங்கன்னா சர்டன் லிமிடேஷன்ஸ் இருக்கும். 80 kilometers ஸ்பீட் தாண்டக்கூடாது, கொஞ்சம் நார்மலாக தான் ஓடும். பட் இதில் வந்து நீங்கள் வந்து அந்த அதே அளவு தான் நீங்கள் திரும்ப போய் நீங்கள் கேஷுவல் டிரைவிங்கை கூட நம்ம திரும்ப எங்கேஜ் பண்ணலாம். இதில் வந்து டீசல் வேரியன்ட் மட்டும்தான். இல்லை டீசல் வேரியன்ட் மட்டும்தான். இட் வில் பி ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் 8-speed ஆட்டோமேட்டிக் ஈக் ட்ரான்ஸ்மிஷன் சொல்லுவாங்க. எஃபிஷியன்ட் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் சொல்லிட்டு ஒரு கியரில் ஒரு ஆட்டோமேட்டிக் நீங்கள் ஓட்டுறீங்க, ஒரு கியரில் ஒரு கியர் மாறும்போது உங்களுக்கு இப்போ என்ன ஒரு லேக் வரும். அந்த லேக் உங்களுக்கு இது சுத்தமாக இருக்குது. ஸோ ஒரு அப்படியே ஒரு கிராஜுவலாக ஒரு நம்ம இப்போ ஸ்கூட்டி ட்ரைவ் பண்ணும்போது எப்படி எந்த ஒரு லாக்மே இருக்காது, நம்ம கியர் பைக் ஓட்டுறதுக்கு ஸ்கூட்டி ஓட்டுறதுக்கு அப்படி இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது ஆக்சுவலி. அதே மாதிரி வண்டி இதில் வந்து 2 வேரியன்ட் மாதிரி இருக்குது. ஐ மீன் பூட். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல் ஃபீல் வேரியன்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து அங்கே இருக்கிற கார் பார்த்தீங்கன்னா அது ஷைன் வேரியன்ட். ஸோ இந்த 2 காருக்குமே என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்லாம்ப்ஸ் மாறும். ஃபீல் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாலஜன் லேம்ப் வரும். ஷைன் வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து சிட்ரோயின் எல்இடி விஷன் சொல்லிட்டு ஒரு எல்இடி டெக்னாலஜி நமக்கு அதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேனராமிக் சன்ரூஃப். இதில் நம்ம பேனராமிக் சன்ரூஃப் ப்ரொவைட் பண்ணோம். அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேனராமிக் சன்ரூஃப் வந்துடும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் ஃப்ரீ எலக்ட்ரிக் டெயில் கேட்னு சொல்லுவாங்க. ஸோ 4-way அட்ஜஸ்ட்மெண்ட். நம்ம இங்கேருந்து கூட ஆக்சஸ் பண்ணலாம், இல்லை கீழே கூட நம்ம போட் ஓப்பன் பண்ணலாம், பின்னாடி பட்டன் ப்ரெஸ் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு லைவாக டெமோ பண்ணுவோம். நம்ம வந்துட்டு பின்னாடி வந்து பூட் ஓப்பன் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. நம்ம டிரைவர் சீட்டில் இருந்துகிட்டே ஓப்பனும் பண்ணிக்கலாம், க்ளோஸும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சஸ் இருக்கும், ப்ளஸ் கீழே ஒரு ஆக்சஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் பூட்னால எல்லாமே நமக்கு ஈஸி ஆக்சஸபிள். கையில் ஃபுல்லாக லக்கேஜஸ் இருக்குது, எடுத்து தூக்கி வைக்கணுன்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒன் டச் தான். அதே மாதிரி தான் நமக்கு இங்கே வந்துடும். ஸோ ஈஸி ஆக்சஸ் டு த பூட் பண்ணுறோம்னா நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணுறோம் ஆக்சுவலி. ஸோ இந்த 3 டிஃப்ரென்ஸாக பார்த்தீங்கன்னா ஃபீல் அண்ட் ஷைன் வேரியன்ட்டுக்கு இருக்கும். நமக்கு மேஜராக இன்ஜின் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்குது. 2த்துக்குமே 2 liter டீசல் இன்ஜின் தான் வரும். 2த்துக்குமே ஒரே ஹார்ஸ் பவர் தான். 177 horsepower வரும். 400 Nm ஸ்டாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 RPM உங்களுக்கு பண்ணுவோம். கண்டிப்பாக ஸோ இதில் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நமக்கு சொன்ன 2 liter ஹியூஜோட ஸோ பெரிய இன்ஜினோட அந்த பிளேசிங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கீழே டிப்ரெஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ தட் இம்பாக்ட் ஆகும்போதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு இங்கேயே சஸ்டெயின் ஆகும். உங்களுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் வெரி சேஃப். சேர் பேட்சோட வந்துருக்கு உங்களுக்கு. 4 வீலுமே டிஸ்க்கு டிஎஸ்பி சிஸ்டமோட நம்ம போகிறோம் ஆக்சுவலி. ப்ளஸ் இந்த பேடிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான இன்சுலேஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேபின்குள்ள அந்த ஒரு நாய்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் இங்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேடிங் நல்லா கொடுத்துருப்பாங்க. இதில் இன்னொரு ஹைலைட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஹில் ஸ்டார்ட் அண்ட் ஹில் டிசென்ட் அசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹில் ஸ்டேஷன்ஸ் போகும்போதோ இல்லை ஹில்லில் வந்து இறங்குறப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே இப்போ காமன் ஆகிடுச்சு. இதில் வந்து அது வந்து கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் யூஸ்வலி பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைவில் போட்டு நம்ம எங்கேஜ் பண்ணுவோம். இல்லை வந்து நம்ம நியூட்ரலில் கூட பார்த்தீங்கன்னா வந்து வண்டி க்ரால் மோடுன்னு சொல்லுவாங்க. டிமிட்டாக அப்படின்னு சொல்லுவோம். வண்டி ஆட்டோமேட்டிக்லி டிசென்ட் ஆகும். இல்லை வந்து ஸ்லிப் ஆகாமல் நமக்கு அந்த ஒரு கொஞ்சம் நேரம் காரை ஃபோல்ட் பண்ணணும். எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே நான் அப்படியே இருக்கேன் ஆக்சுவலி. இன்டீரியர் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வந்து ஃபிட் அண்ட் ஃபினிஷ் ஆகும். 12.3 inch ஃபுல் அண்ட் ஃபுல் TFT டிஸ்பிளே தான் கொடுத்துருப்பாங்க. ஃபுல்லி வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸஸ் தான் கொடுத்துருவோம். அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அது நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம். ஆக்சுவலி வந்து நமக்கு என்னென்ன டேட்டா மட்டும் நமக்கு அதில் காட்டணும், இல்லை எல்லா டேட்டாஸும் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அந்த கொடுத்துருக்குறவங்களுக்கு கியர் லிவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸி ஆஃப் ஆக்சஸ் டு த டிரைவர். ரொம்ப லாங்கில் போயிட்டு இருந்தாங்க ஈஸி ஆக்சஸ் டு த டிரைவர்ஸ் நம்ம தான் சொல்லுவோம். ப்ளஸ் சென்டரில் இந்த ஒரு ஸ்பேஸ் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இது உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் 30 liters ஆஃப் ஸ்பேஸ் இருக்கும். ஆக்சஸபிள் ஃபார் ஆல் த பைக் கஸ்டமர்ஸ். ஒரு 5 பேர் உட்காந்து ட்ராவல் பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் ஏதாவது ஒரு பொருள் எடுக்கணும் அப்படின்னா அவங்க ஆல்ரெடி இவ்வளோ இங்கே வரணுமோ, இல்லை வந்து இந்த க்ளவ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணணும், இல்லை சிம்பிளி நம்ம இங்கே ஓப்பன் பண்ணிவிட்டால் போதும் எல்லாருமே ஆக்சஸ் பண்ணலாம் ஆக்சுவலி. சார் இது ஆட்டோவா இல்லை செமி ஆட்டோவா? இது வந்து நமக்கு செமி ஆட்டோ தான் வரும். உங்களுக்கு பேரல் ஷிஃப்டர்ஸும் இருக்குது. ஆக்சுவலி இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் தான் நம்ம சொல்லுவோம். பட் பேரல் ஷிஃப்டர்ஸ் இன்கேஸ் நம்ம ஆப்ரேட் பண்ணலாம். ஒரு சடன் ஓவர் டேக் ஆகட்டும், இல்லை வந்து திடீர் நம்ம ஒரு கொஞ்சம் அக்ரெசிவாக ஓட்டும் நம்ம நினைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா மேனுவல் எங்கேஜ் பண்ணிவிட்டு வீ கேன் கோ அண்ட் ஸ்போர்ட் மோட். ஏர் பேக்ஸ் பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அது விஷயம் நமக்கு வந்து டிரைவர் சைடு இருக்கும், பேசஞ்சர் சைடு இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க சீட்ஸில். அதுக்கப்புறம் சைடில் ஃபுல் லுக் அவுட்டன் மாதிரி உங்களுக்கு வரும். 6 ஏர் பேக்ஸ் இருக்கும் சீட்ஸில் வந்து வருதா? ஆமாம், இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு அங்கே இது கொடுத்துருப்பாங்க மாதிரி உங்களுக்கு அது ப்ளோ அவுட் ஆகும். ப்ளஸ் வந்து இன்னொரு அந்த கர்ட்டன் ப்ளோ அவுட் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பில்லரில் இருக்கும். இங்கேருந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பேண்ட் பண்ணிடுவோம். இங்கேருந்து பேக்கில் அப்போ சேஃப்டிக்கு பஞ்சம் இல்லை, அப்போ சேஃப்டிக்கு பஞ்சம் இல்லை சுத்தமாக இல்லை. நீங்கள் வண்டியோட டோரே இப்போ நீங்கள் வந்து ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும். நல்லா இருக்குது ரொம்ப. வண்டியும் வந்து ரொம்ப ஹெவி ஆக்சுவலி இந்த விஷயத்தில். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டயர் சைஸஸ்லாம் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற கொஞ்சம் பெரிய டயர்ஸ் 235, 55, 80 inch நீங்கள் கொடுப்பான் ஃபுல் சைஸ். ஸோ உங்களுக்கு நல்ல வைடான டயர்ஸ் இருக்கனால பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட்ஸில் போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரோட் க்ரூப், நல்ல ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஒரு 160 170 நீங்கள் போகும்போது கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹைவேல ஒரு டேர்ன் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வண்டி ஒன் சைடாக நம்ம தள்ளும். பட் இதெல்லாம் உங்களுக்கு அந்த புஷ் இருக்காது. ஏன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ரோடு கிரிப்பு நல்லா இருக்கும். ப்ளஸ் சஸ்பென்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஹிக்கிள் அந்த ஒரு ஸ்டேபிளாக வச்சுக்கணும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் 230 mm வரும். ஆக்சுவலி 230 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வரும். தி ஹையஸ்ட் இந்த செக்மெண்ட் 230 mm. நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ்னால் நம்ம ஊருக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸாக ரொம்ப முக்கியம். ரஃப் ரோட்ஸுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நிறைய தட்டாமல் இருக்கணுன்றதுக்காக 230 mm வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்ற பட்சத்தில் மினிமம் என்னென்ன கலர் வேரியன்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் நமக்கு 7 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. 4 மோனோடோன் கலர்ஸ் வரும் அண்ட் 3 நியூடோன் கலர்ஸ் வரும். மோனோடோன் கலர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, ப்ளூ, பிளாக்கு, அதுக்கப்புறம் க்ரே வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோனோடோன் கலர் ஃபுல் ரூஃப். அது பார்த்தீங்கன்னா டியூவல் டோன் கலர்ஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா பிளாக்கை தவிர்த்து மற்ற 3 கலர்ஸுக்குமே டியூவல் டோன் ஆப்ஷன்ஸ் வரும். அந்த கலர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து க்ரே வித் பிளாக். ஸோ அது டியூவல் டோன். இது சிங்கிள் டோன் ஃபுல் அண்ட் ஃபுல் பாடி கலர்ஸே தான் நமக்கு வரும். ஆக்சுவலி ஒயிட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் இன்சர்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல ரெட் எல்லாமே மற்ற கலர்ஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரே கலரில் இருக்கும் அந்த ஃபினிஷ். கார் நம்ம புக் பண்ணால் டெலிவரி பீரியட் எவ்வளோ நாள் இருக்குது? டெலிவரி ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டி வைஸ் தான் இப்போ நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போது புக் பண்ணுற லைக் April 6 வரைக்கும் புக்கிங் பண்ணுற கஸ்டமர்ஸுக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபார் த டைம் பீயிங் வந்து ஜூலை அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. மேக்ஸிமம் 6 months வெயிட்டிங் பீரியட் தான் இப்போ. பட் ஸோ ஃபார் புக் பண்ண கஸ்டமர் ப்ரையாரிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா April 3rd வீக்லேருந்து வீல் இனிஷியேட் ஆர் டெலிவரி ப்ராசஸ். ஸோ பேஸ்ட் ஆன் ப்ரையாரிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம டெலிவரி ஸ்டார்ட் பண்ணுவோம். ப்ரைஸ் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்சிங் நமக்கு இன்னும் அஃபிஷியலி நமக்கு ஒன்றும் பார்க்கலைங்க. நம்ம நீங்கள் ஆக்சுவலி எங்கள் ஸ்பெக்குலேஷன்ஸ் பார்க்கலாம். பட் நம்ம சைட்லேருந்து ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் நம்ம ஒன்றும் ரிசீவ் பண்ணல. எக்ஸ்பெக்டட் எல்லாமே நம்ம சொல்ல போனோம்னா கூட ஈவன் ஃப்ரம் மார்க்கெட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஷோரூம் வந்து 30 to 32 lakhs வரும் தான் டெனிட்டிவ், நாட் கம்பெனி இஷ்யூ. இப்போ புக்கிங் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா புக்கிங் காஸ்ட் நீங்கள் ஜஸ்ட் 50,000 பே பண்ணிட்டு விச் இஸ் ஃபுல்லி ரீஃபண்டபிள். நீங்கள் கார் புக் பண்ணலாம். அண்டு நாங்கள் கஸ்டமர் சைடில் எங்கள் நாங்கள் ஒரு கொடுக்குற அஷூரன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா April 6th புக் பண்ணுற கஸ்டமர்ஸுக்கு வந்து 5 years or 50,000 kilometers வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் இருக்கும் இல்லையா, ஃபஸ்ட் சர்வீஸ் செகண்ட் சர்வீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 5 years or 50,000 kilometers வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் காம்ப்ளிமெண்ட்ரி தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஃப்ரீ சர்வீஸ் காஸ்ட் அந்த ஃபஸ்ட் எப்படி இருந்தாலும் இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்து 2 வருஷத்தில் அந்த 50,000 kilometers ஓட்டிடலாம், இல்லை 1 வருஷத்தை கூட ஓட்டிடலாம். பட் ஸ்டில் அந்த 5 services வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல அமௌண்ட் நீங்கள் சேவ் பண்ணுறீங்க. ஆக்சுவலி இப்போ ஒரு நல்ல ஆஃபரில் போயிட்டு இருக்குது. ஸோ இந்த ஆஃபர் பற்றி நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் திருப்பியும் வந்துட்டு சர்க்கிட்ட வந்துட்டு கேட்டுட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஷோரூமோட லொக்கேஷன், எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து பாருங்கள். கார் பிடிச்சிருந்தால் புக் பண்ணிட்டு போயிடுங்க. இப்போ கார் வந்து ரிவர்ஸ் எடுக்கிறாங்க, ஏன்னா டெஸ்ட் ட்ரைவ் போக போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து பேசஞ்சர் சீட்டில் உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ நம்மளால் வந்து சீட்டை வந்து இண்டிவிஜுவலாக அட்ஜஸ்ட் பண்ண முடியுது. சீட் கம்ஃபர்ட்டும் வேறு லெவலில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ரோட்டில் வந்துட்டு ஒரு சின்ன பம்பில் கூட உங்களுக்கு வந்து இந்த கார் உள்ளே புழுங்கலை. ஸோ கரெக்டாக சொன்ன மாதிரியே இருக்குது. சேஃப்டி ஃபர்ஸ்ட், சீட் பெல்ட் போட்டுருங்க. mama. क्लाइंबिंग எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம் टेस्ट ड्राइव முடிச்சாச்சு நீங்களே பார்த்திருப்பீங்க ரொம்ப அட்டகாசமா இருந்தது ட்ரைவிங் ஸோ சஞ்சய் சாருக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் அமுக்கி விட்டுருங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை அமுக்கி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்